முக்கிய செய்திகள். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு போட்டித் தேர்விற்கான இலவச பயிற்சிக்கு வருகின்ற ஜூன் 23ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 680 ரூபாய் குறைந்து 1 சவரன் 53,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 96 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நேற்று முன்தினம் ஜாமீன் வழங்கப்பட்டது. தற்பொழுது வழங்கப்பட்ட ஜாமீனை நிறுத்தி வைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலம் இதுவரை 30,995 பள்ளிகளைச் சேர்ந்த 16 லட்சம் மாணவ மாணவிகள் பயனடைந்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரத்தில் பெண்களுக்கான சுயதொழில் வேலைவாய்ப்பினை உருவாக்கும் விதமாக அரசு மானியமாக தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 200 பிங்க் ஆட்டோ வழங்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் இலத்தூர் விளக்கு அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் பெற்றோரை இழந்து தவிக்கும் 2ஆம் வகுப்பு மாணவன் பெயரில் 5 லட்சம் வைப்பீடு செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சானிடைசர் வாங்க அடையாள அட்டை கட்டாயம் என்று தமிழ்நாடு மருத்துவ விற்பனையாளர் சங்கம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. காரைக்கால் அரசு மருத்துவமனையில் இன்று ஜிப்மர் சிறப்பு மருத்துவக் குழுவினர் பங்கேற்கும் முகாம் நடைபெற உள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கள்ளக்குறிச்சியின் மரணம் எதிரொலியாக ஆல்ககாலின் மூலப்பொருட்களாக இருக்கும் மருந்து பொருட்களை விற்பனை செய்ய தமிழகத்தில் உள்ள மருந்து கடைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடியில் யோகா தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வருகின்ற 25ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரம் குறித்து நடிகர் சூர்யா அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை கோரிப்பாளையம் மேம்பால பணிக்காக இன்று சோதனை முறையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஜூன் 23, 24 மற்றும் 25 ஆகிய 3 நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வீரணம் ஏரி இந்த ஆண்டின் முதன்முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் பெற்றோர் இருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரை ஆகும் செலவுகளை அரசே முழுமையாக ஏற்கும் என்றும், 18 வயது வரை ஆகும் அவர்களுக்கு மாதம் மாதம் 5,000 ரூபாய் பராமரிப்பு தொகை வழங்கப்படும் என்றும், வங்கிகளில் 5 லட்சம் வைப்பு நிதி செலுத்தப்படும் என்றும், மேலும் பெற்றோரில் ஒருவரை இழந்து குழந்தைகளுக்கு வங்கியில் 3 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி நிகழ்வால் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு சட்டசபையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை முன்வைத்து அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டையுடன் கடும் அமளியில் ஈடுபட்டதால் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையில் இருந்து வெளியேற்றம் செய்யப்பட்டனர். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்கும் அன்னப்பிரசாதத்தின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு செயல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வு ரத்து செய்யப்படாது என்றும், நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்றும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.